வெல் டன். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டார்விக் விர்ச்சுவல் மிஷின். நம்ம ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதை ரன் பண்ணும்போது, ஜாவா ரன் டைம் என்ஜின் வழியாக ரன் பண்ணும்போது, JRE வழியாக ரன் பண்ணும்போது, அது என்ன பண்ணுன்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுது. அதாவது ஒரு தனி கம்பார்ட்மெண்ட், அந்த ஏரியாவை வேறு யாரும் டச் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணி அங்கே அந்த அப்ளிகேஷனை லோட் பண்ணி ரன் பண்ணும். ஸோ அதுக்கு ஜாவா விர்ச்சுவல் மிஷின் சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம ஜாவாவில் தான் கிரியேட் பண்ணாலும், ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு ஓன் விர்ச்சுவல் மிஷின் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா, டார்விக் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற சிஸ்டம். ஸோ நம்ம என்ன அப்ளிகேஷன் எழுதினாலும் அதை ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தனியாக ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார நம்மளுடைய அப்ளிகேஷனை கொண்டு போய் லோட் பண்ணும். ஏன் இப்படி லோட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்யூரிட்டி. ஸோ இது ரொம்ப ஹைலி சென்சிட்டிவான ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல ரொம்ப செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ இதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியாவை ஒதுக்கி விட்டுட்டா அந்த ஏரியாவை வேற யாரும் டச் பண்ண முடியாது. அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷனும் வேறு எந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற ஃபைலையோ இல்லை எந்த ஒரு இதையுமே நம்ம ரன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே ஒருத்தர் வந்து வேர்ல்டில் பாப்புலர் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காரு, அந்த அப்ளிகேஷனை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணி யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய மிஷின்லேருந்து அந்த அனதர் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இருக்குது, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் எடுத்து நான் என்னுடைய மிஷினுக்கு வந்து நான் அனுப்பிச்சிக்க முடியுமா, நான் எடுக்கிற மாதிரி பண்ண முடியுமானா, பண்ணவே முடியாது. ஏன்னா அது தனி கம்பார்ட்மெண்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு, இது தனி கம்பார்ட்மெண்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இது ரெண்டுக்கும் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இருக்கிற இந்த இதனுடைய டேட்டா இதுக்கு தான், அதனுடைய டேட்டா அதுக்கு தான், நடுவில் யாரும் போய் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க, அதுதான் டார்விக் விர்ச்சுவல் மிஷின். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைனக்ஸில் எப்படி நம்ம வந்து ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி எல்லா ரைட்ஸும் இங்கே இருக்குது. நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினில் இருக்கிற ஃபைல்ஸை வேறு யாரும் ரன் பண்ண முடியாது. ஏன் ரன் பண்ண முடியாதுன்னா, இதில் இன்னொரு ஃபேன்டாஸ்டிக்கான சிஸ்டம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுக்கும் ஒரு செப்பரேட் யூசர் ஐடி கிரியேட் பண்ணி அந்த யூசர் ஐடி மூலமாக தான் அந்த விர்ச்சுவல் மிஷினில் இருக்கிற அப்ளிகேஷனே ரன் ஆகும். அப்போ என்னாகும், அந்த யூசர் ஐடியை தவிர வேறு யாருக்கும் அந்த இடத்துல இருக்கிற ஃபைலுக்கு உண்டான ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கோ ரைட் பண்ணுறதுக்கோ எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஸோ நார்மலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கே பயங்கர செக்யூர்டு. நம்மளுடைய கிளாஸில் இருக்கிற ஃபைல் இன்ஃபர்மேஷனை யாரும் பார்க்க முடியாது. இன்னும் அடிஷ்னல் செக்யூரிட்டி, நம்மளுடைய அப்ளிகேஷன் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுதுன்னா அந்த ஃபைலையும் அந்த அப்ளிகேஷன் ஏரியா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு செக்யூர்டான ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். ஸோ டார்விக் விர்ச்சுவல் மிஷின் மூலமாக தான் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இதனால தான் இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 GB கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. ஏன் அப்படின்னா, நம்ம ஆக்சுவல் டிவைஸ் இல்லாமல் எப்படி டெவலப் பண்ண முடியும், ஒரு மொபைலை வச்சுக்கிட்டே மொபைலை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கி மொபைலை கனெக்ட் பண்ணி ரன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியுமா, சும்மா வேஸ்ட்டாக வைக்க முடியுமா? அப்போது மொபைல் இல்லாமையே டெவலப் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் பண்ணணுன்னா அவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அத்தனை விஷயத்தையும் ஆண்ட்ராய்டில் பண்ணுறதுனால தான் 1.1 GB வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.